ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபட்டோரியம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்றது வந்து நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ எஸ் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அரியர் எக்ஸாமுக்கெல்லாம் வந்து விலக்களிச்சு ஒரு அப்ரூவல் விட்டுருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ரூவல், ஐ மீன் யார் யாருக்கெல்லாம் வந்து விலக்கு அப்படிங்கிறது தெரியாமலே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பசங்க நிறைய பேர் வந்து மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் பேனர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெடி வெடிக்கிறாங்க, எல்லாேருக்கும் ஸ்வீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா கொண்டாடலாம். ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, தமிழக முதல்வர் அவர்கள் கையெழுத்திட்ட மாதிரி நமக்கு வந்து ஒரு அஃபிஷியல் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படித்து பார்த்துட்டு நம்ம யார் யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வாங்க, ஸோ நம்ம அந்த PDF-ஐ படித்து பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் அது பொருந்தும் அப்படிங்கிற வந்து விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க PDF கொடுக்கலாம். PDF-க்கில் வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அறிக்கை 26/8/2020. ஸோ அன்றைக்கி தான் இந்த அறிக்கை விடுறாங்க. ஸோ கொரோனா தொற்று நோய் காரணமாக உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலும் பல்கலைக்கழக மானியக் குழு UGC படிச்சிருக்கவங்களும் அதே மாதிரி பார்த்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, இது வந்து AICTE வந்து எதில் வரும்னு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கும் வரும், ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங்ஸ்க்கும் இருக்குது. ஆகியவற்றின் வழிகாட்டுதலின்படி மதிப்பெண்கள் வழங்கி முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு கலை மற்றும் அறிவியல் இளங்கலை பட்டப்படிப்பில் பயிலும் மாணவர்களுக்கும் மற்றும் பல வகை தொழில்நுட்ப பட்டயப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கும், முதுகலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும், இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும், முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும், அதே போன்று MCA முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும். ஸோ இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்ப்போம். முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு கலை மற்றும் அறிவியல் இளங்கலை பட்டப்படிப்பில் பயிலும் மாணவர்கள். ஸோ இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி படிக்கிறவங்க ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயரில் அவங்க வச்சுருக்க அரியர்ஸ்க்கு, ஓகேங்களா? அதுலேருந்து விளக்கு தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, முதுகலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்கள். ஸோ முதுகலைனா PG படிக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு இயர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் இயரில் வச்சுருக்க அரியர்ஸ்க்கு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பு, பொறியியல்னது BE-ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர், ஸோ இந்த மூணு இயர்லேயும் வச்சுருக்க அரியர்ஸ்க்கு வந்து விளக்கு அப்படிங்கிறாங்க. ஃபைனல் இயர் நீங்கள் எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்பு, இது வந்து எம்இ படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து விளக்கு அப்படின்றது சொல்லிட்டாங்க. அதே போன்று MCA வந்து முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்கள். இப்போ வந்து MCA பார்த்திங்கன்னா ரெண்டு இயரை குறைச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தவங்க வரைக்கும், ஸோ அதாவது 2020 வரைக்கும் அது வந்து மூணு இயர் தான். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரெண்டு இயர்ன்றது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ 2020-ன்றதுனால மூணு இயர்ன்றதுனால ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு வந்து விளக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், யார் யாருக்கு எந்தெந்த, நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்களோ அதுக்கு எந்தெந்த இயர் படிச்சுருக்கீங்களோ அதில் எதில் இதில் விளக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இந்த பருவத்திற்கு மட்டும் தேர்வில் இருந்து விளக்கு அளித்து அடுத்த கல்வியாண்டிற்கு செல்ல 23/7 அன்று உத்தரவிட்டிருந்தேன். அதன் அடிப்படையில் உயர்கல்வித்துறை 27/7 அன்று விரிவான வழிகாட்டுதலை வழங்கி அரசாணை வெளியிட்டது. ஸோ 23-ஆம் தேதி வந்து உத்தரவு கொடுத்துருந்தாங்க. ஸோ 27-ஆம் தேதி வந்து அரசாணை வெளியிட்டாச்சு, ஓகேங்களா? ஸோ தமிழக மாணவர்களின் கோரிக்கையேற்று அவர்களின் நலன் கருதி தமிழக அரசால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இறுதி பருவத் தேர்வுகளை தவிர பிற பருவ பாடங்களின் தேர்வுக்கான கட்டணம் செலுத்தி காத்திருக்கும் மாணவர்கள் மானியக்குழு, UGC மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப குழு, AICTE ஆகியவற்றின் வழிகாட்டுதலின்படி தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களித்து மதிப்பெண்கள் வழங்கப்படும், ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் காசு கட்டிட்டு இந்த அரியர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் விளக்கு, அரியர் காசு கட்டாதவங்களுக்கு விளக்கு இல்லை. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அரியர் காசு கட்டாமல் வீட்டில் கொடுத்த காசை செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அரியர் எழுதணுன்ற நினைப்போடு நீங்கள் காசு கட்டியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விளக்குன்றதை தெளிவாக தமிழக அரசு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் யார் யாருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுவே ஒரு மூணு இயர் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு விளக்கு, இது நாலு இயர் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா
ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து லாஸ்ட் இயர்க்கு முன்னாடி இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து விலக்களித்து தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மாணவர்களுக்கான ஒரு நல்ல உத்தரவுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதில் வந்து சஃபர் ஆகிறவங்களும் இருப்பாங்க, நல்லா படித்து வச்சுருப்பாங்க, ஸோ அவங்களும் வந்து இதில் சஃபர் ஆவாங்க. ஸோ ரெண்டுமே இருக்குது, பாதகமும் இருக்குது நல்ல விஷயமும் இருக்குது. ஸோ இது யாருக்கு எப்படி பொருந்ததோ அவங்க அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்தவங்க வந்து முதலமைச்சருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சுருங்க. நாமும் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம இந்த கடையை க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து வேறு ஒரு ஜாப் இன்ஃபர்மேஷன் ஜாப் டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலரான ஜாப் இன்ஃபர்மேஷன் ஜாப் டிப்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் பி சேஃப். சியர்ஸ்.